தலைக்கறி செய்யலாம் வாங்க. ஓகே, சோ நம்ம தலைய வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு சட்டியில வரமிளகாய போட்டு ஃப்ரை பண்றோம். ஃப்ரை பண்றோம், எடுத்து வெச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்ஸில எடுத்து வெச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து மறுபடியும் வந்து மறுபடியும் வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் போடுங்க ரெண்டு கையில. ஆமா, நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். குழம்பு வர அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் சால்ட்டு போடுறேன். சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ சோம்பு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ப்ரௌனாக வரணும். ப்ரௌனாக வரணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ப்ரௌனாக கொஞ்சம் வரக்கு டேஸ்டியாக இருக்கும் அது. ஸோ இப்போ நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அங்கே ஆனியன் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இப்போ சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, எல்லாம் போட்டால் நல்லா சேஞ்ச் ஆகுது. கலர் சேஞ்ச் ஆகுது, நல்லா செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்லேயே செஞ்ச கறி மசாலா, வீட்லேயே செஞ்ச கறி மசாலா போட்டு ரெண்டு ஸ்பூன் போடுறோம். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும். ஓகேயா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அங்கே பார்த்தீங்களா, சில வெங்காயெல்லாம் பார்த்தீங்களா எப்படி. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக தருவோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து தேங்காயும், தேங்காயும் கசகசாவும் கசகசாவும் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக, டேஸ்ட்டுக்காக தான் போடணும். ஸோ அங்கே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம முதலே வச்ச வறுத்து வச்ச மிளகாய் இருக்கு. இப்போ இந்த மிக்ஸியில் தூக்கி இதை மாற்றிக்கிறோம். இது மிக்ஸியில் தூக்கி நம்ம மாற்றிக்கிறோம் பார்த்தீங்களா. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி வரும் இதை அரைச்சி எடுக்கணும். இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிங்களா எப்படி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, நறு நறுனு இருக்கக்கூடாது மசாலா. ஓகேவா, இன்னும் அடுத்து நம்ம தாளிக்கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கிறோம். ஆயில் ஊத்திக்கிறோம். ஆயில் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போடுங்க. கடுகு போடுங்க. போட்டாச்சு. அடுத்து வந்து கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலை பருப்பு போடுங்க. தாளிக்கறதுக்காக, தாளிக்கறதுக்காக கருப்பு பருப்பு, கடலை பருப்பு, கடலை பருப்பு. கடுகு வெடிச்சிடு, வெடிக்கிட்ட ஃபுல்லா கடலை பருப்பு போடலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் இது போடணும். ஓகே, ஓகே போட்டுக்கலாம். ஸோ நல்லா வேகட்டும், நல்லா வேகட்டும். அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஓகேங்களா, கருவேப்பிலை நல்லா வந்த உடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். ஸோ நல்லா தாளிச்சு விடணும். ஸோ நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தரோவா மிக்ஸ் பண்ணணும். தரோவா மிக்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் போட்டுங்க. ஓகே, ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம். ஆமாம், அதை வெட்டி போட்டிங்களா, அது மட்டும் போட்டு தாளிச்சா போதும். நல்லா தாளிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு தாளிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம தலைக்கறி, மட்டன் தலைக்கறி வெட்டி கழுவி வச்சிருக்கோம். வெட்டி கழுவி வச்சிருக்கோம். ஓகேவா, இதை வந்து இப்போ நம்ம தாளிச்சதுக்கு அப்புறம் இதையும் அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மூளையை போடலை. ஏன்னா இதில் இதுலேயே மூளையை போட்டோம்னா நல்லா அப்படியே இது மாதிரி குளக்குளன்னு ஆகிடும். அதனால் நம்ம இதில் போடலை. லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கிறோம். மசாலா ஊற்றிக்கோ. ஓகேவா, நமக்கு தேவை எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஓகேவா, அந்த அளவுக்கு ஊற்றுங்க. ஏன்னா அந்த மிக்ஸ் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மிக்ஸ் பண்ணனாலனா அந்த ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணனும். வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வாட்டர் ஆட் பண்ணுவோம். மறுபடியும் வாட்டர், வாட்டர் தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். தேவையான வரைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெட்டி விட்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். ப்ளீஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே, மிக்ஸ் 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 பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் இல்லை உப்புடா, உப்பு போடுறோம். ஓகேவா, ஒன்று தானப்பா. மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே மிக்ஸ் பண்ணிட்டோம்.
சரி, இது வந்து நம்ம அப்படியே பாயில் ஆகட்டும். ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, மூடி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 20 minutes நம்ம அப்படியே பாயில் ஆகட்டும். பாயில் ஆகட்டும். ஓகே, ஆகுது. 20 minutes ஆச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், காரத்துக்காக மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம மசாலாலையும் நம்ம வந்து மிளகாய் ஆட் பண்ணி காரத்துக்கு கூட்டிக்கலாம். பட் ஆனால் நமக்கு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ மறுபடியும் ஒரு 15 minutes விட்றோம், பாயில் பண்ணுறோம். வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே, வெந்துருச்சு. இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 3/4 வெந்துச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மூளை வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி உள்ளே போட்டுடலாம். முதல்லே போட்டோம் அப்படின்னா கொல கொலன்னு போயிடும். ரொம்ப இப்படி போடும்போது கொஞ்சம் அப்படியே நிற்கும். ஓகேவா? கரைஞ்சி போகாது குழம்புல. ஸோ ஸோ நல்லா பாயில் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 10 minutes விட்றோம். ஓகே, நல்லா பார்த்து எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? டேஸ்ட் பண்ணிடலாமா? தலக்கறி ஒரு டேஸ்ட் பிடிச்சிருவோமா? ஒரு புடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டேஸ்டா இருக்கான்னு பாத்துருவோம். பாருங்க பாருங்க. மட்டன் தலக்கறி.